So hi, hello friends, welcome to our channel. So in this video, we will DVR and NVR difference in the difference. So DVR, NVR, CCTV security camera. So this is analog camera and IP camera, two types of camera. So this is analog camera footage recorder. DVR is called digital video recorder. This is IP camera footage recorder, NVR, that is network video recorder. So this is the difference between the two. So in this video, you skip the full up. நீங்க என்ன மாதிரி கேமரா சூஸ் பண்ணலாம், அதாவது ஐபி கேமரா போடலாமா இல்ல நார்மல் அனலாக் கேமரா போடலாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணோன்னே நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஐபி கேமரா போடலாமா இல்ல அனலாக் கேமரா போடலாமாங்கிற விஷயத்தை சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து இது ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகிற அந்த ரெக்கார்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அனலாக் கேமராவுக்கு டிவிஆர்னு சொல்லுவாங்க அதனுடைய ரெக்கார்டர், அதேமாரி ஐபி கேமராவுக்கு என்விஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஆரில் பார்த்தீங்கன்னா, நம்ம அனலாக் கேமராலேருந்து வர ரா ஃபுட்டேஜை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம டிவிஆர்னு சொல்லுவோம், டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இந்த கேமராலேருந்து வர ஃபுட்டேஜை நம்ம டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்லக்கூடிய அந்த டிவிஆரில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த கேமராவுடைய வியூவை பார்க்க முடியும். இதே நம்ம ஐபி கேமரா எடுத்துட்டோம்னா, இதுலேருந்து வர ஃபுட்டேஜே உங்களுக்கு டிஜிட்டலாக தான் வரும். ஸோ இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்விஆர், அதாவது நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர். இதுன்னு இந்த கேமராவோட வியூவை நம்ம டைரெக்டாகவே நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி லேண்ட் மூலயமா கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ டிவிஆரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கோஆக்சல் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது 3+1 கேபிள்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் டிவியில் வர அந்த கேபிள் டிவி கேபிள் மாதிரி ஒரு கேபிள் இருக்கும், ப்ளஸ் 3 கோர் இருக்கும். அதில் ஒன்று ஆடியோக்கும் ரெண்டு பவருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இது வந்து 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. இதே ஐபி கேமராவும் என்விஆரும் கனெக்ட் பண்ணுற கேபிள் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவோம், அதை நம்ம நெட்ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 pair காப்பர் கோர் வரும், அதாவது 8 கோர் வரும். ஸோ இந்த ஈத்தர்நெட் கேபிளை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா இதுக்கு ஒரு தனி வீடியோவாக பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ டிவிஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்சி கனெக்டர் வரும், 3+1 கோஆக்சல் கேபிளில் ரெண்டு பக்கமும் பிஎன்சி கனெக்டர் அடிச்சு ஒரு ரெண்டு டிவிஆர்லையும் ஒரு ரெண்டு கேமராலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஎன்சி கனெக்டருடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அதேமாரி என்விஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RJ45 ஜாக் கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது அந்த ஈத்தர்நெட் கேபிளில் ரெண்டு பக்கமும் RJ45 ஜாக் வந்து கிரிம்ப் பண்ணி ஒரு ரெண்டை வந்து கேமராலையும் இன்னொரு ரெண்டை என்விஆர்லையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பவர் சப்ளை பற்றி பார்ப்போம். இப்போ டிவிஆர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லி தனியாக நம்ம பவர் அடாப்டர் மாதிரி ஒரு செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எம்பிஎஸ்னால் ஒன்றும் இல்லை கைஸ், அதாவது பவர் அடாப்டர் மாதிரி அதுக்கு நம்ம தனியாக பவர் கொடுத்து ஆன் பண்ணி, ஸோ அதுலேருந்து எல்லா கேமராக்கும் நம்ம பவர் தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ அதேமாரி டிவிஆரில் எஸ்எம்பிஎஸ் இன்பில்ட்டாக வர மாடல்ஸும் இருக்குது, ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் தனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி என்விஆர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பிஓஐ சுவிட்சுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பிஓஐனா என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க, அதாவது ஈத்தர்நெட் கேபிள் மூலயமாவே நம்ம பவரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறது. அதே கேபிளில் பார்த்தீங்கன்னா டேட்டாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பவரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவிஆரில் பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுற கேமராவுக்கு ஐபி கிடையாது, டிவிஆருக்கு மட்டும்தான் ஒரு ஐபி இருக்கும். அதேமாரி என்விஆரில் பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணுற ஒரு ஒரு கேமராக்கும் தனித்தனி ஐபி வரும், ஸோ அதனால தான் இது பேரே ஐபி கேமரா. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக எந்த சிசிடிவியை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பில்டிங்கில் தான் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிஆர் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டிவிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக கம்மி, இதே என்விஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக டிவிஆரோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ நீங்கள் ஒரே பில்டிங்கில் ஒரு 10 கேமரா வைக்கிறீங்கன்னா அது ஒரே பில்டிங்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிவிஆர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதுவே நீங்கள் ஒரு 5-6 பில்டிங் இருக்குது, நான் 5-6 பில்டிங்கில் வந்து நெட்ஒர்க்கில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐபி கேமரா தான் சூஸ் பண்ணி ஆகணும். இல்லை நான் ஒரே சிங்கிள் பிளேஸில் தான் கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பிளேஸ்லேயே ஒரு 10 கேமரா இல்லை 15 கேமரா இல்லை எத்தனை கேமராலாம் நான் ஒரே பிளேஸ் தான் ஒரே டிவிஆர் தான் நெட்ஒர்க்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டிவிஆரே பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் அதே சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ கைஸ், உங்களில் யாருக்காவது இப்போ சிசிடிவி போட எவ்வளோ தான் செலவாகும், ஸோ எவ்வளோ இருந்தால் நம்ம ஒரு சிசிடிவி செட்டப் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும், அல்லது நம்ம எந்தமாரி கேமரா போகிறது எனக்கு குழப்பமாக இருக்குது, ஐபி கேமரா சூஸ் பண்ணுறதா இல்லை அனலாக் கேமரா போகிறதான்னு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் உங்களுடைய கொஸ்டினையும் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா
நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதேமாரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுறேன் காய்ஸ். கோய்ஸ் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல விட்டுட்டேன் இல்லை ஏதாவது இந்த பாயிண்ட் எதிர்பார்த்த ப்ரோ நீங்கள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். கோய்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ரிவ்யூஸ் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல நம்பர் பின் பண்ணுறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் வஜா முகமது. பை.